வணக்கம். ஸோ ரிசல்ட் வந்தது எல்லாருக்குமே தெரியும். ரிசல்ட் வந்தோடனே எல்லாருக்கும் உள்ள டவுட் என்ன அப்படின்னா, ரீடர் எக்ஸாமினருக்கு மட்டும் வந்திருக்கா இல்லை எல்லா போஸ்ட்டுக்கும் வந்திருக்கா அப்படின்னு டவுட் இருந்தது. எல்லா போஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு, சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அனைத்து விதமான எந்தெந்த போஸ்ட் வச்சுருந்தாங்களோ அனைத்துக்கும் தான் சேர்த்து தான் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. தனித்தனியாக பிரித்து போடலை, காமனாக போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து சென்னையில் இல்லை, அந்தந்த ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தாப்பில் எது பெரிய டிஸ்ட்ரிக்டோ அந்த ஜோனாக வச்சு அங்கே வந்து இன்டர்வியூ, அது இன்டர்வியூ கிடையாது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் செலக்ஷன் லிஸ்ட்டும் பார்க்கல, கால் டிக்கெட்டும் நான் என்ன டவுன்லோட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். போய் நீங்கள் லிஸ்ட் இருக்கான்னு உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டு பார்க்குறது எப்படி அப்படின்னா, உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்கள். அதே போல் அதுக்கு நேராக உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். நேம் மட்டும் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு இருக்குன்னா அது வேறு உங்களுக்குள்ள தான் இருக்கலாம். உங்கள் நேமும் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்கள் மாவட்டத்தையும் சேர்த்து பார்த்துருங்க. ஸோ இது மூணும் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் என்னது கால் டிக்கெட் ஓப்பன் ஆகும், ஓகேவா? இது வந்து எந்த டவுட்டும் யாருக்கும் இருக்க வேண்டாம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லோருமே மஸ்ட்டாக வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு போகணும், அலாங் வித் அதனுடன் என்ன கொண்டு வரைக்குன்னா செல்ஃப் அட்டஸ்டடு காப்பீஸ், ஒரிஜினலோட செல்ஃப் அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பி. ஸோ வந்து வந்து இவங்க வந்து எத்தனை ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வரணும், அது எத்தனை செட்டு, இப்போ ஒரிஜினல் இருக்குது அதோட ஜெராக்ஸ் காப்பி, ஒரு செட்டாக ரெண்டு செட்டான்னு சொல்லலை. நீங்கள் எதற்கும் ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி, உங்கள் ஒரிஜினோட ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி, அதில் செல்ஃப் அட்டஸ்டடு. செல்ஃப் அட்டஸ்டட்னா என்னென்னா, செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டுட்டு, அது ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டுட்டு அதில் வந்து உங்கள் சைன் போட்டுட்டு டேட்டும் போட்டுருங்க. சரி, இதான் செல்ஃப் அட்டஸ்டட். இந்த மாதிரி வந்து ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பிலையும் போட்டுட்டு நீங்கள் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெயின் டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு சப்போஸ் இல்லை, இல்லாட்டி பேன் கார்டு, பேன் கார்டு இல்லைன்னா எனி அதர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, சரிங்களா? அது வந்து ஓட்டர் ஐடியா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பெர்த் சர்டிஃபிகேட்டு சப்போஸ் நான் இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து 10th 12th மார்க்ஷீட்டை வந்து காமிக்கலாம், இல்லாட்டி டிசியை மென்ஷன் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே வச்சுருப்பீங்க. கல்வித்தகுதி, கல்வித்தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதோட எல்லா நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இது குவாலிஃபிகேஷன் 10th தான், ஆனால் அப்ளிகேஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா டிகிரி வரைக்கும் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும். டிகிரி வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் கொண்டு போகணுமா, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு டைட் இருக்கும். நீங்கள் வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் இது மஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும், கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு கான்வொகேஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது வந்து மஸ்ட்டு. அதே போல் லாஸ்ட்டு எங்கே படித்தீங்களோ அதோடய டிசி, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு வந்து மாற்றுச்சான்றிதழ் ரொம்ப முக்கியம். அது வந்து எந்த மாற்றுச்சான்றிதழ்னா கடைசியாக நீங்கள் படிச்சுப்பீங்க பார்த்தீங்களா, அந்தோட டிசி தான் முக்கியம், ஓகே? இதெல்லாம் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது வந்து, இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கொண்டு போயிருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி. ஸோ ப்ரியாரிட்டின்னு ஒரு 21 வகை வச்சுருந்தாங்க. அதில் வந்து கலப்பு திருமணம் முடிந்தவர்கள், அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர்கள், சரிங்களா? இப்போ பிஎஸ்டிம்னா என்னென்னா அது பிரைவேட் ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம், ஆனால் இந்த ப்ரியாரிட்டியில் அரசு பள்ளியில் படித்ததற்கான இடஒதுக்கீடு இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தான் அந்த இடஒதுக்கீடு வர முடியும். அப்போ அந்த அரசு பள்ளியில் வாங்கின பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. நார்மலாக உள்ள பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுக்கலாம், ஆனால் அந்த முன்னுரிமை கொடுத்துருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வாங்கியிருக்கணும், அதை மட்டும் யாரும் மறந்துடுறாங்க. அதே போல் இன்டர்கேஸ் முடித்தவங்க முதல் தலைமுறை பட்டதாரி, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எட்டு போகிற மாதிரி பார்த்துங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்குது, யார் கையில் காலில் விழுந்தாலும் வாங்கிட்டு போயிடுங்க, இது உங்களுடைய வாழ்க்கை. அதே போல் எக்ஸர்வீஸ் மேனு, டிசபிலிட்டிஸு இவங்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தீங்க, ப்ரியாரிட்டியில் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு போயிடணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் கோட்டா வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும், அப்புறம் வந்து ஃபீ எக்ஸம்ஷன் கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுவோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் வீடியோ சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொண்டு போயிருங்க. ஸோ அதே மேலே சொல்லிவிட்டேன், அதையும் நீங்கள் அதோட ரீசெக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என்ஓசி சர்டிஃபிகேட் யார் வாங்கணும் அப்படின்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இஃப் ஒர்க்கிங் இன் எனி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், அது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இப்போ பெரும்பாலும் ஓஏ கூட கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களே
இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பலாம். அப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க சார், நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க வாங்கிட்டு போகணுமான தேவையில்லை, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் வாங்கிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதே போல் யார் யார் எல்லாம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போகணும். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லை, சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் குறைஞ்சது 6 மாதத்துக்கு இருக்கணும். ஸோ அது ப்ரைவேட்டில் வேலை பார்த்தீங்களா கடையில் வேலை பார்த்தீங்கன்னா அது தெரியாது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு மஸ்ட்டு. ஸோ இது இல்லாமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடையாது, அதை மாற்றுக்கோங்க. The candidates who fail to produce the recruitment certificates at the time of certificate verification will not be considered. அதனால் கொண்டு போகலன்னா ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா சர்டிஃபிகேட்டுமே கொண்டு போயிருங்க. அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக போட்டு போகணும். த ஆல் கேண்டிடேட் ஷுட் பி ட்ரெஸ்டு டீசென்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. டீசெண்டான என்னது பசங்கனா டக்கின் போட்டு போங்க, லைட் கலர் ட்ரெஸ் கோட் போட்டு போங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். நீங்கள் வந்து ஜீன்ஸு டீஷர்ட் அந்த மாதிரி போட்டு போக வேண்டாம். கேர்ள்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுடிதாரோ இல்லை வந்து சேரீயோ கட்டிட்டு போங்க, இது போதுமானது. ஸோ ரொம்ப வந்து ஸோ இந்த மாதிரி வந்து மற்றவங்கள வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கட்டும் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, என்ன இப்படி வந்திருக்கான் அப்படின்ட்டு. அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஒரிஜினல் காப்பீஸ் அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் வித் செல்ஃப் அட்டஸ்ட் அதை தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மறந்துடுறாங்க. கேண்டிடேட் சொல்லி கால் லெட்டர், ஸோ இந்த கால் டிக்கெட் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க, அது வித் வேலிட் ஐடி ப்ரூஃபு. கால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ சரியாக இல்லைன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அது கெஜட்டட் ஆஃபீஸர்ட்ட சைன் வாங்கிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அலாங் வித்து அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் எலிஜிபிள் இந்த கால் லெட்டர் தே செல் பிரிங் தேர் கால் லெட்டர் அஃபிக்ஸ் இந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் அட் த ஸ்பேஸ் ப்ரொவைட் பை த பர்பஸ் இன் டூப்ளிகேட் அலாங் வித் எனி ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். ஸோ நீங்கள் அப்படி கூட வாங்க தேவையில்லை. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த கால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ சரியாகவே தெரியல அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபை கொண்டு போயிருங்க. ஸோ அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுவும் வேறு யார்ட்டு சைன் வாங்க தேவையில்லை. கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ் நாட் டு பிரிங் பேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவும் கொண்டு போயிடறாங்க எக்ஸாம் காலில், மற்றவங்களும் அலோவ் பண்ண கிடையாது. அந்த டைம் வரைக்கும் தான் நீங்கள் இருக்கணும், மற்ற டைத்தில் வந்து நீங்கள் உள்ளக்க நுழையக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் வந்து தவறி வந்துட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒதுக்க மாட்டாங்க, வேறு ஷெடியூல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் கால் டிக்கெட்டில் என்ன டைம் இருக்கோ அந்த டைத்துக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடியே போயிருங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு வேலை வாங்குறதுக்கான சரியான வழி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் டிக்கெட்டில் இந்த கால் டிக்கெட்டில் எந்த எதையும் கிறுக்கல்கள் பண்ணாதீங்க, எது ரைட் பண்ணாதீங்க அப்படின்னு கடைசியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ நான் வந்து எனக்கு இப்போ நேம் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, நான் வந்து எனக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து உள்ளக்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாலே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1:2 இல்லாட்டி 1:3 அந்த அளவில் எடுத்துருக்கலாம், சரிங்களா? அப்படின்னா ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆளுக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது போயிட்டாலே எனக்கு வேலை அப்படின்ட்டு இருக்க வேண்டாம். ஸோ பாசிபிலிட்டி இருக்குது, 50-50 பாசிபிலிட்டி இருக்குது, 1:2 அளவில் தான் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் மனநிலையை வச்சுக்கோங்க. இதுக்குன்னு இன்டர்வியூ மாதிரி எந்த இது ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? வேறு வந்து இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் கேட்குற அந்த மாதிரிலாம் இருக்காது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களை சிறப்பாக வந்து தயார்படுத்திக்கோங்க. ஸோ வேறு எதுவும் இதிலேருந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாட் பண்ணாங்க, சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 70+ வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மற்றற்ற மகிழ்ச்சி. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5-6 பேர் சொன்னாங்க. ஸோ ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், சரிங்களா? நீங்கள் வேலையும் வாங்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஸோ உங்களுக்கு டவுட் எதுனா அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.